ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள முக்கிய வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது கணக்கு குழுவின் தலைவர் யார்? மக்களவை. மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பிரச்சனைகள் பற்றி எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? பிரிவு 262. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை மாற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? பாராளுமன்றம். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு? 50%. சென்னை உயர் நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? 1862. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து இந்தியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பு வகித்தவர் யார்? முகமது ஹிதயதுல்லா. பஞ்சாயத்து அல்லது நகராட்சியை கலைத்த பின்னர் எத்தனை நாட்களில் தேர்தல் நடத்த வேண்டும்? 6 மாதம். எந்த மசோதா இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? சட்ட திருத்த மசோதா. மொழி அடிப்படையில் உருவான முதல் மாநிலம்? ஆந்திரா. 86வது சட்ட திருத்தம் எதோடு தொடர்புடையது? கட்டாய கல்வி. தமிழக சட்டப்பேரவைக்கு ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? 1. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி எந்த தேர்தல் நடைபெறுகிறது? மாநிலங்களவை தேர்தல். 1779 கட்சி தாவல் தடை சட்டம் எந்த மாநில அரசால் நிறைவேற்றப்பட்டது? மேற்கு வங்காளம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1993. அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 14வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? டாக்டர் ஒய் வி ரெட்டி. பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பின் எந்த சரத்தில் இடம்பெற்றுள்ளது? சரத்து 44. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து எந்த சரத்தில் உள்ளது? சரத்து 370. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை? 12. பொருத்துக நிதி ஆணையம் சரத்து 280. இந்திய கணக்கு தணிக்கையாளர் சரத்து 148. தேர்தல் ஆணையம் சரத்து 324. யூபிஎஸ்சி சரத்து 315. இதற்கு ஆன்சர் பி. அமைச்சரவை அளவை வரையறுப்பது? 91வது திருத்தம். பல்வந்தராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1957. தாழ்த்தப்பட்டோருக்கான தனி தேசிய ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து செயல்பட தொடங்கியது? 2004.
மாநிலங்களவை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? மாநிலங்களவை 1952 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. தேசிய பழங்குடியினர் ஆணையம் இடம்பெற்றுள்ள சரத்து? சரத்து 338A. அரசியலமைப்பின் எந்த அட்டவணை ஜனாதிபதி மற்றும் ஆளுநர் பற்றி விளக்குகிறது? 2வது அட்டவணை. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி எந்த சரத்து கூறுகிறது? சரத்து 72. மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார்? ஆளுநர். மாநிலங்களவை பாராளுமன்றத்திற்கு மாநில பட்டியலில் உள்ள பொருளடக்கம் மீது சட்டங்கள் உருவாக்க எந்த விதி அங்கீகரிக்கிறது? சரத்து 248. கீழ்கண்ட நபர்களில் யார் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்க முடியும்? ஜனாதிபதி. பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க எந்த குழு பரிந்துரைத்தது? எல்எம் சிங்கி குழு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.